வாழைக்காய் வறுவல். இப்படி மசாலா போட்டு வறுவல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யறது பார்க்கலாம். ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன், அதை கட் பண்ணிக்கலாம். தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். கொதிக்க வச்ச தண்ணியில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு கட் பண்ண மாதிரி வாழைக்காயை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வாழைக்காவை ஓவர் குக்காக வேக வைக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃப் குக்கிங்லேயே இந்த வாழைக்காயை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த வாழைக்காவை நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பத்தை தேங்காய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு அரை வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 இனக்கு கருவேப்பிலையும் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த வாழைக்காய் வறுவலுக்கு காரம் இந்த தனி மிளகாய்த்தூளோட காரம்தான். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ மசாலா அரைச்சாச்சு, இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன், அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 1/2 வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டி சேர்த்து 1 இனக்கு கருவேப்பிலையுமே சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கலாம். நல்லா லேசாக வெங்காயத்தை வதக்கி எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை இல்லாமல் இதை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை இல்லாமல் வதக்கிட்டோம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம். அந்த தண்ணியை நல்லா வத்து விட்டு எடுத்துக்கணும். அதுக்காக ஓவராக ட்ரையாக வதக்கி எடுக்கக்கூடாது, லேசாக ஈரப்பதத்தோடு வதக்கி எடுக்கணும். இதை நல்லா வதக்கி விடுறதுக்குள்ளே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை லேசாக ஈரப்பதத்தோடு நல்லா வத்த விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சுருண்டி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வேக வச்சு எடுத்து அந்த வாழைக்காவை நல்லா தண்ணி ட்ரை பண்ணி விட்டு எடுத்துருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இந்த வாழைக்காவை இது கூட சேர்த்து மசாலாவை நல்லா பரட்டி விடுங்க. சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா கரைஞ்சிரும். இது கடைசி முடிகிற ஸ்டேஜ் வரைக்குமே சிம்மில் தான் இருக்கணும். மசாலா நல்லா ட்ரை ஆக்கி இதை நல்லா வறுத்து விட்டு எடுக்கணும். இந்த வாழைக்காயிலையும் இந்த மசாலா நல்லா இறங்கணும். அப்போ சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா தான் மசாலா அந்த வாழைக்காயில் நல்லா இறங்கி நல்லா ட்ரையாக இருக்கும். இப்போ மூடி வச்சு சிம்மில் வச்சு அப்பப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 நிமிஷமாவது ஆகும் இந்த வாழைக்காய் இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒட்டி ட்ரை ஆகி வர்றதுக்கு. அப்பப்போ மூடி வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஒரு 10-12 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். மசாலா எந்த அளவுக்கு ஒட்டி மசாலா ட்ரையாக இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த வறுவல் நல்லா ஹைலைட்டான டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு ஃபைனலாக லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன். அதை சாரை புழிஞ்சு விட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லெமன் ஜூஸ் புழிஞ்சு விடுறதுனால. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு ஒரு பொருத்தமான வாழைக்காய் வறுவல்னு சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.